இந்த நிகழ்ச்சியில் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் மற்றும் சவுக்கு சங்கரின் ஆதரவாளர் திரு தடாரஹிம் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வாழ்த்துக்கள். வா, யார் நீ? ஏஜென்டா? நோ, சவுக்கு சங்கர். யார்? கோல் மூட்டுறது, அடுத்தவன் குடும்பத்தை கரை சுடுறது, இன்னொருத்தன் ஜாவல நான் தான் கொல்லி வைப்பேன் அடம் பிடிச்சு அந்த சொத்து கலையிறது, கம்பு நாட்டுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. அரசியல்வாதிகள் அஞ்சு வருஷம் தான் ஊழல் செஞ்சுட்டு போயிடறான். ஆனா அரசு அதிகாரியால் அவங்க இருக்கும்போது ஊழல் செய்யறானுங்க, இவங்க இருக்கும்போது ஊழல் செய்யறாங்க என்ற அந்த விரக்தியின் விளிம்பில் ரெண்டு பேரும் பேசின ஒளி நாடாவை ஊடகத்துக்கு கொடுத்தாரு. என்ன தவறு? இது குத்தமான குத்தமே கிடையாது. சவுக்கு சங்கருக்கு மாசம் மாசம் பணம் வரும், எவ்வளவு வரும்? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஒரு 60,000-50,000 வரும். சரி, சம்பளம் அதை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார், எளிமையா இருந்தார். சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த 50,000-40,000 அந்த வரக்கூடிய பணமும் நின்று போச்சு. ஏன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சவுக்கு சங்கருடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுரா, தெரியுது. ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறா, உரிமைக்கு போறான். சவுக்கு சங்கர் காவல்துறை உயர் அதிகாரிகள் பத்தியும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பத்தியும் அவதூறாக பேசியது கரெக்டா? அதான் சொன்ன, தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள். தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் கடந்து போயிடலாம். நீங்க சொல்லுங்க, வேற என்ன பண்ணுங்க? தூக்கி உள்ளதான் போடணும், அப்புறம் என்ன பண்ண முடியும்? இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியெல்லாம் தின்னு தீத்துருவோம். நிறைய பலூன்களின் அவங்கள நானே நேற்று ராத்திரில இருந்து நேரில் பார்க்கறேன். லூசியா இருக்கு. சரி, ஒன்று பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுங்க, நீதிமன்றத்தை நாடி சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா வைக்கல வாகனத்துல, அவர் கஞ்சா அடிக்கவும் மாட்டாரு, அதனால அவருக்கு வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யுங்க, கஞ்சா அடிச்சு இருந்தா நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுங்க, நீதிமன்றத்தை நாடுங்க, உண்மை வெளியே வந்துருப்போம். தங்கத்தின் தங்கம், வைரத்தின் வைரம், வெள்ளியின் வெள்ளி. ஐயா, பொழப்புக்கு என்ன வார்த்தை பேசுறான்? பேசுறான் பேசுறாரு, பேசுறாரு. அது கடந்து போயிடலாமா? கடந்து போகாம என்ன தூக்கு கொடுக்கணுமா அவனுக்கு? மரண பயத்தை ஏற்படுத்தணும் சங்கருக்கு. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடர், இவர குண்டு வச்சு கொல்றாங்க. குற்றவாளி யாராக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். போலீஸ் வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க, எப்ப யாரை எங்க தூக்கணும்னு, அது பிளான் பண்ணி தூக்கி இருக்காங்க. வெச்சாம்பாரு ஆப்பு எனக்கு. இப்ப என்ன உங்களுக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வரதுக்கு வலிக்குது? கோயம்புத்தூர் போயிட்டு வரதுக்கு வலிக்கல எங்களுக்கு. ஆனா கோயம்புத்தூர்ல பிளான் பண்ணது என்ன, கையை உடைக்கிறது தான் பிளான் பண்ணது. எப்ப உடைச்சாங்க? இதுக்கு முன்ன சங்கர் கை உடைஞ்சது இல்லையா? உள்ள ராடி இல்லையா கையில? ஆல்ரெடி மருத்துவமனை வந்து பரிசோதனை பண்ணி அவருக்கு தீவிர சிகிச்சை அடிச்சுதான் ஏங்க அடிச்சவர் நடக்க முடியும்? முதல்ல 10 பேர் சேர்ந்து வச்சாங்களாம். ஐயோ,
பத்து பேர் சேர்ந்து அடிச்சா ஒரு மனுஷன் எழுந்து நடந்து வர முடியுமா? இதெல்லாம் வேஷம், வேஷமா? ஏ சவுக்கு சங்கம் சாதாரண இல்லைங்க, கிரிமினல் பிரில்லியன்ட் தெரியுமா? இந்த விஷயத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு சவுக்கு சங்கர் காவல்துறை உயரதிகாரிகள் அவதூறா பேசிட்டாங்க. மக்கள் எல்லாரும் கோவப்பட்டாங்க, அரசியல்வாதிகள் எல்லாரும் கோவப்பட்டாங்க, யாருமே ஆதரிக்கல. எப்படி எல்லாம் கால வளர்ந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? எந்த மக்கள் கோவப்பட்டாங்க? என்னவா சவுக்கு சங்கரனும் யோகி சிகாமணி மாதிரி இப்படி பேசுறீங்க தடாரஹிம்? நீங்க இதே சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சி இஷ்யூல அதிகார வர்க்கத்திற்கு துணை போனார். லவ் பண்ண போட என்ன பண்ணுவேன்? மெசேஜ் தான் சார் அனுப்புவீங்க. அனுப்புவீங்களா? ஆமா. ஹாய் ஸ்மைலி எல்லாம் வந்துருச்சாப்போ? ஸ்மைலி எல்லாம் இல்ல. அப்ப ஸ்மைலி இல்ல, ஏதோ ஒண்ணு ஏன் துடிக்கிறீங்க இப்படி? உயிர் டெய்லி போயிட்டு தான் இருக்குது, இருக்குதா? எத்தனை உயிர் போகுது? ஸ்ரீமதி உயிர் போயிடுச்சு, அவங்க அம்மாவே சாவல, நீங்க எங்க சாவறீங்க? இந்த எமோஷன் ஏன் வருது மாதேஷ்க்கு? சார் ஒரு உயிர் போயிரு சார், ஒரு பெரிய கலவரம் சார். ஆயிட்டு போயிரு. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். யா போல்டா? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாகே பாணி ஆத்தாகே பால்ட் ஆத்தாகே தண்டனை ஆத்தாகே என்ன திட்டுவோம். ஃபிலிக்ஸும் நேராக போய் கள்ளக்குறிச்சியில் போயிட்டு ஒன்றா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியே வந்துட்டு காவல்துறை சரியில்லை, அந்த தற்கொலை பண்ண அந்த குழந்தை வந்துட்டு ஒருத்தரை லவ் பண்ணா அதனால செத்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதையை உருவாக்கினாரு. அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் பிணத்துலையும் பணத்தை பார்த்தவர். உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டூபுக்கு. ஃபிலிக்ஸ் ஆரம்பத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக தான் இருந்தார். ஆரம்பத்திலிருந்து பணம் வந்த பிறகு அவசரப்படாங்க. என்னடா சிரிக்கிற? பயமுடா, பெரிய பல்லழக. உங்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துச்சு, ஏன்னா அவ வந்து ஒரு சோசியல் மீடியால வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ மாதிரி இருக்காரு. யாரு? நானு. நீ வேற என்னடா நடந்தது தெரியாம பேசிட்டே. அதே மாதிரி வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டாலும் கண்ணமுன்னு எல்லாமே பாக்குறாங்க. போது தப்பான பிலிம்ல தப்பான படங்கள் அது போட்டாரு கூட்டம் வரும். உண்மை நடக்கும், பொய் பறக்கும். ஒரு பொண்ணு வாழ்க்கை அதிமுக தொடர்பு இல்லையா? எனக்கு தெரியல. அப்ப இதற்கு நீங்க பேசுறது எல்லாம் போய் போட்டாலும் இல்ல ஓன் வாடாரு காரு பங்களா ஆபீஸ் எப்படிங்க ஒரே நேட்ல கொடுத்து எப்படிங்க இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக முடியும்? என்ன தொழில் பண்ற நீ? தொழில் இல்ல, சொல்ல போனா ரகசியம். ஆமா, நீ கத்திட்டு வந்தல்ல பண்றது. சரி சரி, அது கரெக்ட் தான். அதான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. ஐடி எம்ப்ளாயி கஞ்சா விட்டு பிடிபட்டுள்ளார். இவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. 500 கிலோ கஞ்சாவை வீட்டில் பதுங்கி வைத்திருந்த அவர் கிடைக்காது. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.